ஹாய், ஹலோ ஆல், வெல்கம் டு மை நியூ வீடியோ. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது ஏற்காடுல இருக்கிற ஸ்கை பார்க் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் பார்க்க பத்தின வீடியோ. உங்களை யாராவது ஏற்காடு ட்ரிப்பு பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம போக வேண்டிய ஒரு ஸ்பாட் தான் இது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திஸ் இஸ் நாட் அ ப்ரமோஷன் வீடியோ, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன் அவ்வளோதான். பர் ஹெட் 1000 ரூபீஸ் அவங்க வந்து பே பண்ணுறாங்க. ஸோ நம்ம 4 பேருக்கு 4000 ரூபாய் கொடுத்து உள்ளே போகிறோம். ஆனால் கண்டிப்பாக இது வந்து வர்த்தி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்கை வாக்குங்கிற ரைடு தான் சூஸ் பண்ணோம். இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து 1 கிலோமீட்டர் மேலே வரைக்கும் ஸ்டெப் ஏறி நடந்து அங்கேருந்து ஸ்கை வாக்குக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேபிள் சேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் போகும்போது மட்டும் கேபிள் சேர் யூஸ் பண்ணிட்டோம், திரும்பி வரும்போது நடந்து வர மாதிரி பிளான் பண்ணோம். அண்ட் ட்ரூலி இது வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்ம அந்த சேரில் உட்காந்து பி மேலே போகும்போது அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. தென் ஸ்கை வாக்ங்கிறது வந்து மேலே ஒரு பிரிட்ஜு கட்டியிருப்பாங்க. நம்ம அந்த சைனீஸ் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு கிளாஸ் பிரிட்ஜு. அதில் வந்து ஏறுனா நம்ம கீழே நம்ம ட்ரீஸு அதெல்லாம் தெரியும் இல்லையா, ஹைட்டில் இருந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்கை வாக். ஸோ நம்ம வந்து செகண்டு எப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஏறி நம்ம மேலே அந்த பிரிட்ஜுக்கு போகிறோம். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. கொஞ்சம் பயம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இது சூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். அண்ட் அதே மாதிரி சுற்றி இருக்கிற அந்த மலையோட வியூவும் ரொம்ப நல்லா இருந்தது. திரும்பி வரும்போது நம்ம இறங்கி தான் வந்தோம். ஏன்னா கேபிள் சேருக்கு நம்ம வந்து 200 ரூபீஸ் பர் ஹெட்டு பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரைடான ஸ்கை வாக் முடிஞ்ச உடனே நிறைய அட்வென்ச்சர் கேம்ஸ் இங்கே இருக்குது. வாங்க ஓரம்தான் பார்க்கலாம். குழந்தைங்களை சில் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கோல்டன் மேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் நம்மளை கைட் பண்ணுறாரு நல்லாவே. இந்த லிப் லைனிங் ரைடு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஷூரா கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ராக் சைக்கிளிங் கூட ஒரு அட்வென்ச்சராக சேம் டைம் என்ஜாயிங்காக இருக்கும். இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க அட்வென்ச்சராக இருந்தாலும் பண்ணும்போது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. அண்ட் பண்ணி முடித்த உடனே சரியான ஒரு நம்ம என்னமோ சாதிச்சிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம துபாய் சிங்கப்பூர்லாம் இருக்கிற மாதிரி அண்டர் வாட்டர் வேர்ல்டுங்கிற மாதிரி இங்கே அதோட ஒரு மினி ஃபார்ம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஃபிஷஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கு. Thank you.
பேங்காக், மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு ஒருத்தங்க வந்து இந்த அங்கே இருக்கிற பார்க்கில் இருக்கிற பேரட் கையில் வச்சுட்டுருக்கிறது, அதே மாதிரி மக்காவும் கையில் வச்சுட்டுருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங், நம்ம ஊரில் இதே மாதிரி ஒரு பார்க் இருக்குங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பேரட் ஃபுட்டை கையில் வச்சுட்டாலே போதும், அதுவாக வந்து பயமே இல்லாமல் பறந்து கையில் வந்து உக்காந்துரும். இந்த ரைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேஷன். சினிமா சாங்ஸ் ஷூட்டிங் மாதிரி நம்மளே வந்து நம்ம மொபைலில் ஷூட் பண்ணிக்கலாம். த்ரீ டி மூவி பிடிக்கும்னா ஒரு 10 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்கிற ஒரு மூவி காமிக்கிறாங்க, ஓகேவாக இருந்தது. ரைட்ஸ் எல்லாமே இங்கே முடியுது. அட் த லாஸ்ட் அவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் மியூசியம் வச்சுருக்காங்க, அதுவும் நல்லா இருந்தது. இந்த மியூசியத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கேக்டஸ் இருக்குது, இது 200 இயர்ஸ் ஓல்டு ஒன். அதே மாதிரி உள்ள அவங்க வந்து ஷூட்டிங் அலோவ் பண்ணுறதில்ல, ஒரு ரூம் மட்டும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஃபோட்டோ செஷனுக்காக. வாலில் இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்கும், நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். மியூசியம் கூட நல்லா தான் இருக்குது. பிரிட்டிஷ் பீப்புள் இருந்த டைமில் இருந்த ஃபோட்டோஸ் ப்ளஸ் ஏற்காட்டில் இருந்த ட்ரைபல்ஸ் அவங்களோட ஃபோட்டோஸ், மாடர்ன் தியேட்டர் அதை பற்றின ஃபோட்டோஸ் தான் அந்த மியூசியமில் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கொடுங்க. இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவோட இன்னொரு டைம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.